இன்னைக்கு நம்ம வீடியோவில் தேங்காய் துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், பழைய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் அதுக்கு வந்து ஒரு மூணு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூனு பொரியல் எடுத்திருக்கேன், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ பார்ப்போம். தேங்காயை மிக்சி ஜாரில் நான் துண்டு துண்டாக வெட்டி போடணும். அந்த பூட போட்டுடணும். அந்த ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி போடணும். அந்த பொரியலையும் போட்டுடணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக ஒரு உப்பு தேவைக்கு தக்கன போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டணும். முதல்ல லேசாக ஓட்டிட்டு அப்புறம் திறந்து தேவைக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி. தேங்காய் துவையல் ரெடி.